வணக்கம். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேர்ச்சொல்லை தெரிவு செய்தல், தமிழ் தகுதி தேர்வுல அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா வேர்ச்சொல்லை தெரிவு செய்தல். இந்த பகுதியில் வேர்ச்சொல்னா என்ன, வேர்ச்சொல் எப்படி வந்து நம்ம அடையாளம் காண்றது, ஒரு தொழில் பெயரையோ அல்லது வினை முற்றையோ கொடுத்துட்டு அதுலேருந்து வேர்ச்சொல்லை கேட்பாங்க, அதை நம்ம எப்படி வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வேர்ச்சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ வேர்ச்சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சொற்களின் இன்றியமையாத பகுதி தான் வேர்ச்சொல். சரியா? சொற்களின் இன்றியமையா பகுதி, ஒரு சொல்ல அந்த சொல்ல வந்து அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது அப்படின்னா பிரிக்க முடியாது, அதை தான் வந்து இன்றியமையா பகுதி அப்படின்னு சொல்றோம். அது வந்து பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லாகவும் இருக்கணும். ஒரு சொல்லின் மூலச்சொல்லே அச்சொல்லின் வேர்ச்சொல் எனப்படும். இன்றியமையாத பகுதியாகவும் இருக்கணும், மூலச்சொல்லாகவும் இருக்கணும். ஓகே. ஸோ மூணாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேர்ச்சொல்லை பிரிக்க முடியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. அதுக்கு மேலே அந்த வேர்ச்சொல்ல என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்டிருக்கும் விடைகளில் எந்த சொல் கட்டளை பிறப்பிக்கும்படி அமைந்திருக்கிறதோ அதுவே வேர்ச்சொல். ஓகே. நாலாவதா என்ன அப்படின்னு பார்த்தனா, அது வந்து ஒரு கட்டளை சொல், கட்டளை பிறப்பிக்கும்படியா இருக்கும். ஓகே. நில், செல், கவனி அப்படிங்கிற அந்த ஒரு கட்டளை சொல்லா இருக்கும். ஓகே. படி அப்படிங்கிற ஒரு கட்டளை சொல்லா இருக்கும், ஆர்டர் போடுற மாதிரி தான் அந்த வேர்டு இருக்கும். ஓகே. ஸோ எடுத்துக்காட்டா ஒரு சொல் இருக்கு, என்ன அப்படின்னு பார்த்தனா, நினைத்தேன் அப்படின்னு இருக்கு. நினைத்தேன் அப்படிங்கிற வினை முற்று இருக்கு. ஸோ இந்த வினை முற்றுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நினை. ஓகே. நினைவு கூட இருக்கும், நினைவும் பொருள் தரக்கூடியதா. அந்த நினைவுலையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரித்து பார்க்கும்பொழுது ஒரு கட்டளை சொல்லா இருக்கணும். எப்படி இருக்கணும், கட்டளை சொல்லா இருக்கணும், அதுதான் வந்து நினை அப்படின்ற சொல் வேர்ச்சொல். எதுல அப்படின்னு பார்த்தனா, நினைத்தேன் அப்படிங்கிற சொல்லுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தனா நினை. சரிங்களா? ஸோ வேர்ச்சொல்னா என்ன அப்படின்னு பார்த்தனா, ஒரு சொல்லுடைய இன்றியமையா பகுதியா இருக்கணும், அது மூலச்சொல்லா இருக்கணும், வேர்ச்சொல்ல அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாததா இருக்கணும். நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தனா, மிக முக்கியமானது, கட்டளை பிறப்பிக்கும்படி அந்த சொல் இருக்கணும். நினை அப்படிங்கிறது கட்டளையா இருக்கா, நினைத்தேன், நினை அப்படின்ற ஒரு ஆர்டர் ஃபார்ம்ல வந்து அது இருக்கும். சரிங்களா? ஸோ மேலும் எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தனா, பற்றினால், பற்று அதனால், பற்றினால் அப்படிங்கிற சொல்லின் வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தனா பற்று. ஓகே. பற்றி அப்படின்னு கூட வரும், பற்றிலாம் வராது, பற்று, பற்று அப்படின்னு ரெண்டு இடத்துல கூட நம்ம வந்து ஆப்ஷன் இருக்கும். சரி, ரெண்டு எழுத்து நம்ம தான் போட்டுடக்கூடாது. ஓகே. பற்று அப்படிங்கிற அந்த ஒரு கட்டளை பிறப்பிக்கக்கூடிய சொல்லா இருக்கணும். அடுத்தது பாருங்க, பார்த்தேன், பார்த்தேன் அப்படிங்கிற சொல்ல கட்டளை பிறப்பிக்கக்கூடிய, அதுக்கு மேல பிரிக்க முடியாத ஒரு சொல் அப்படின்னு பார்த்தோன்னா பார். ஓகே. பார் அப்படிங்கிறது அந்த பார்த்தேன் அப்படிங்கிற சொல்லுடைய வேர்ச்சொல். அடுத்ததா பாருங்க, கேட்க, கேட்க அதற்கு தக. கேட்க அப்படிங்கிற சொல்லே வந்து ஒரு வேர்ச்சொல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கேட்க அப்படிங்கிறது வியங்கோல் வினை முற்று, அதான் இந்த கேட்க அப்படின்னு இருக்கும். ஓகே. இந்த கேட்க அப்படிங்கிற சொல்லுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேள். ஓகே. கேட்க அப்படிங்கிற இந்த சொல்லுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேள், கேள் அப்படிங்கிறது தான் வந்து கட்டளை பிறப்பிக்கிற மாதிரியான ஒரு சொல்லா இருக்கும். அடுத்த எடுத்துக்காட்டு பார்ப்போம். அடுத்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தனா, கற்றேன், நான் கல்வி கற்றேன், நான் பாடல் கற்றேன், நான் கால்பந்து விளையாட கற்றேன் அப்படிங்கிற ஒரு வினை முற்று வந்திருக்கு. கற்றேன் அப்படிங்கிற வினை முற்று வந்திருக்கு. இந்த வினை முற்றுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கல் அப்படின்னு. ஓகே. கர் அப்படின்னும் இருக்கும், கர் சொல்லாம, கர் அப்படிங்கிறது ஒரு கட்டளை வாக்கியமாகவோ, சரி கட்டளை சொல்லாகவோ அல்லது
பொருள் தரக்கூடியதாவோ இல்லை, இன்றியமையா பகுதியா இருக்கா அப்படின்னா இல்லை. கல் அப்படிங்கிறது தான், கல் அப்படிங்கிற கட்டளை தொடரா, கட்டளை சொல்ல இங்க இடம்பெற்றிருக்கு. ஓகே, ஸோ கற்றேன், கல்வி, கற்க, இதற்கு எல்லாமே வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கல் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். சரியா? ஸோ அடுத்ததா பார்த்தோன்னா உணர்ச்சி, உணர்ச்சி அப்படிங்கிற வினையச்ச சொல். ஓகே, வினை எச்சம், வினையச்சம் தான் உணர்ச்சி. ஓகே, உணர்ச்சி உண்டு, உணர்ச்சி கெடாத, உணர்ச்சி இல்லை அப்படிங்கிற உணர்ச்சி அற்றவன் அப்படிங்கிற ஒரு தொடரை நம்ம இந்த உணர்ச்சி மூலயமா உருவாக்க முடியும். ஸோ இந்த சொல்லோடைய வேர் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உணர், நன்கு உணர் அப்படின்ற ஒரு கட்டளை பிறப்பிக்கிற அளவுக்கு அந்த சொல் இருக்கணும். ரெண்டு எழுத்து இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பெரும்பாலும் ரெண்டு எழுத்து வரும், மூன்று எழுத்துலையும் இந்த வேர் சொல் வந்து இடம்பெறும். உணர் அப்படின்றதுலயும் வரும். நம்ம உண அப்படின்னா அது பொருள் தர மாதிரியா இருக்கு. உணர் அப்படிங்கிறது பொருளையும் தரணும், வேற என்ன கட்டளையையும் வந்து பிறப்பிக்கணும். அடுத்த சொல் பாருங்க, எழுந்தான், எழுந்தான் அப்படிங்கிறது எழுந்து, எழுந்த, இந்த மாதிரி வேர் சொல் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா எழு அப்படிங்கிறது தான் இதோடைய வேர் சொல். எழு, நீ எழு அப்படிங்கிறது அந்த எழுந்தானுடைய மூலச்சொல், வேர் சொல், இன்றியமையாத சொல், கட்டளை பிறப்பிக்கக்கூடிய சொல் எது அப்படின்னு பார்த்தோன்னா எழு. ஸோ அடுத்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மகிழ்ந்து, மகிழ்ந்து அப்படிங்கிற ஒரு சொல்லுடைய வேர் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மகி அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மகிழ்ந்து, மகிழ்ந்த அப்படின்னா வினையச்சம், பேரச்சத்துல போயிடும். அதுக்காக அதோடைய வேர் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மகிழ், மகிழ் அப்படின்னு மகிழ் கட்டளை பிறப்பிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது எழுந்தான், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் எழு. அடுத்த சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழுத்த, பழுத்த பழம், பழுத்த மரம் அப்படிங்கிற அந்த சொல்லுடைய வேர் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழு அப்படிங்கிற கட்டளை பிறப்பிக்கிற மாதிரி இருக்கும். பழு, நம்ம பழம் கூட ஆப்ஷன்ல இருக்கும், ஆனால் பழம் அப்படிங்கிறது தவறு. ஓகே, பழத்திலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த பழு அப்படிங்கிற பழ கூட வராது, பழு அப்படிங்கிற அதுக்கு கட்டளை பிறப்பிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ வேர் சொல் அப்படிங்கிறது இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் இந்த வேர் சொல். ஆனால் ஒவ்வொரு சொல்லுடைய மூலச்சொல் வேர் சொல்லை நம்ம நல்லா படித்து மனப்பாடம் பண்ணணும். ஓகே, படி, எழு, பழு, பாடு, வா, போ, இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேர் சொல் தான். சரியா? ஸோ வேர் சொல்ல எப்படி கேள்விகள் அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, முதல் வினாவா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கற்றல் என்பதன் வேர் சொல்லை காண்க, கற்றல் என்பதன் வேர் சொல்லை காண்க. கற், கல்வி, கல், கற்ற. ஓகே, பெரும்பாலும் நம்ம ஆன்சரா அடிக்கக்கூடிய சொல் எதுவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கல்வியா இருக்கும், ரெண்டாவது கற்ற அதுவா இருக்கும். ஓகே, ஆனா இந்த ரெண்டுமே என்ன தவறு. கற்றல் அப்படிங்கிறதுக்கான சரியான வேர் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கல். ஓகே, கல்வி கொடுத்து அதோடைய வேர் சொல் கேட்டாலும் கல்லு தான். கற்ற மாணவன், கற்ற மாணவன், அதுல வர கற்ற அப்படிங்கிற சொல்லுடைய வேர் சொல் என்ன கல். சரியா? ஸோ கல்வியில இருந்தா நம்ம கல் எடுக்கலாம், கற்றல இருந்தா நம்ம கல் அப்படிங்கிற கட்டளை சொல்ல எடுக்க முடியும், வேர் சொல்ல எடுக்க முடியும், மூல சொல்ல எடுக்க முடியும். சரியா? அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேர் சொல்லை தேர்வு செய்தல். வந்தான் அப்படிங்கிற வேர் சொல்லை தருக, வந்தான் அப்படிங்கிற சொல்லிருந்து வேர் சொல்லை தருக. வா, வா, வரு, வந்த. ஸோ இதுல நம்ம வந்து வா அப்படி இல்லைன்னா வந்த, இந்த ரெண்டும் தான் நமக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகே, ஸோ வந்தான் அப்படிங்கிற வேர் சொல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கட்டளை பிறப்பிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கணும். ஓகே, வந்த அப்படிங்கிறது கட்டளை பிறப்பிக்கிற மாதிரியா இருக்கு? நிச்சயமா கிடையாது. வா, எதிர்க்க அல்லது வேற இருக்கிறவங்களை நம்ம வந்து ஆர்டர் பண்ணி கூப்பிடுற மாதிரி இருக்கும், கட்டளை பிறப்பிக்கிற மாதிரி வா அப்படிங்கிறதான். சரியா? ஸோ வந்தான் அப்படிங்கிற சொல்லுடைய வேர் சொல் அப்படின்னு பார்த்தோன்னா அது வா. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா
செய்வாள் என்பதன் வேர்ச்சொல். செய்வாள், அவள் சமையல் நன்றாக செய்வாள். அந்த தொடர்ல இருக்கக்கூடிய செய்வாள் அப்படிங்கிற வினைமுற்று, சரியா, வினைமுற்றுடைய வேர்ச்சொல்லை காண்க. வினைமுற்றுடைய வேர்ச்சொல்லை காண்க. ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க. செய்து, செய்ய, செய், செய்ய. இதுல நமக்கு டவுட்டா வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செய்து, செய், இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் வந்து இதுவா அதுவா அப்படின்னு இருக்கோம். பெரும்பாலும் செய்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம அடிச்சிருவோம். செய்து அப்படின்னா அது வந்து வினை எச்சம், சரியா. ஸோ வேர்ச்சொல் அப்படிங்கிறது மேலும் அதை வந்து என்ன பண்ண முடியாது, பகுக்க முடியாது. ஸோ அந்த சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செய், வேலையை செய், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கடமையை செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த செய் அப்படிங்கிறது தான் இந்த செய்வாளுடைய வேர்ச்சொல். நீங்க செய்து கூட பாருங்க, செய்து அப்படிங்கிறதுல செய் அப்படிங்கிற வேர்ச்சொல்லை நம்மளால எடுக்க முடியும். செய்ய, வேலை செய்ய வந்தவள் அப்படின்ற அந்த தொடர்ல கூட செய்ய அப்படிங்கிற பெயர்ச்சொல், ஓகே, செய்ய அப்படிங்கிற பெயர் சொல்ல வந்து நம்ம வந்து வேர்ச்சொல்ல செய் அப்படிங்கிறதையும் நம்ம பிரித்து எடுக்கலாம். ஸோ மூன்றாவது கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, செய், சரிங்களா. ஸோ இதே போல பல வேர்ச்சொல்கள் நம்மளுடைய புத்தகத்தில் இருக்கு. ஸோ அந்த புத்தகத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து அதில் இருக்கக்கூடிய வேர்ச்சொல்லை நல்லா மனப்பாடம் பண்ணி அதிக மதிப்பெண்கள் பெறணும்னு நான் வந்து வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.